ஹலோ வியூஸ் நான் அன்பிரிவு இன்றைக்கி இந்த பகுதியில் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜோட அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்போ ஓப்பன் ஆகும் அப்ளை பண்ணுறது அட்மிஷன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தென் இதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க தென் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது தென் இது அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் என்ன இது மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் இந்த மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் அதுவும் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே இருக்க ஒரு அஃபிலேட்டேட் காலேஜஸ் வாங்க நம்ம வீடியோ கால் வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மறுதா தான் நம்ம சேனல் ஸ்கிடிக்குங்க லேட்டஸ்ட் டேட் பெல் பட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ வீடியோ எல்லாமே உங்களுக்கு சேரும் ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நீங்கள் டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு எம்சிசின்னு இருக்கும் பாருங்கள் எம்சிசி டாட் இடியு டாட் இன் இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து இப்போதுக்கு நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்து உங்களுக்கு மேலே விசிபிள் ஆகலை ஏன்னா அவங்க ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் ரிசல்ட்ஸ் தான் ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு பட் ஆனால் நேற்று வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க தென் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறதுனா நீங்கள் மேலே அட்மிஷன் சொல்லிட்டு ஒரு இருக்குது பாருங்கள் இல்லைங்களா அட்மிஷன் சொல்லிட்டு அந்த இதில் இருக்குது பாருங்கள் அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு உங்களுக்கு யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம் வருது பாருங்கள் இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் உடனே என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து எய்டட் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது தென் செல்ஸ் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் இருக்குது எய்டடில் யூஜி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிஏ ஹிஸ்ட்ரி பிஏ ஹிஸ்ட்ரியில் ஆர்காலஜி அண்ட் மியூசியாலஜி இருக்குது தென் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் தென் பிஏ எக்கனாமிக்ஸ் தென் பிஏ ஃபிலாசபி தென் பிஏ தமிழ் பிஏ இங்கிலீஷ் தென் பி காம் ஜென்ரல் இருக்குது தென் அதே மாதிரி பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சி ஸ்டாலிடிக்ஸ் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தென் பிஏசி பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜி அண்ட் பிஎஸ்சி ஜுவாலஜி இருக்குது அதேமாரி போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா தென்எஹ ஹிஸ்ட்ரி தன் எம்எலிட்டிகல் சயின்ஸ் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தென் எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ ஃபிசியாலஜி தென் எம்ஏ தமிழ் எம்இ இங்கிலீஷ் எம் காம் இருக்குது தென் இங்கே வந்து எம்எஸ்டபிள்யூ கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் இருக்குது தென் எம்எஸ்சி கே மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி சேரடிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி எம்எஸ்சி பிளான் பயாலஜி அண்ட் பிளான் பயோடெக்னாலஜி தன் எம்எஸ்சி சுவாலஜி இருக்குது தென் செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்ட்ரீமில் பார்த்திங்கன்னா உங்கள் யூஜி கோர்ஸில் எம்ஏ இங்கிலீஷ் எம்காம் இருக்குது தென் எம்காம் அக்கௌண்டிங்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது எம்காம் வந்து ப்ரொஃபஷனல் அண்ட் அக்கௌண்டிங் இருக்குது தென் பிபிஏ எல்லாம் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது தென் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் மைக்ரோ பயாலஜி இருக்கு தென் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஃபிசிக்கல் எஜுகேஷன் தென் பிஏ ஜேர்னலிசம் இருக்குது தென் பிஎஸ்டபிள்யூ இருக்குது சோஷியல் ஒர்க்கு தென் பிஎஸ்சி ஜியோகிரபி டூரிசம் அண்ட் டேரா மேனேஜ்மெண்ட் இருக்குது தென் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டல் அண்ட் டூரிஸம் இருக்குது தென் பிஎஸ்சி சைக்காலஜி இருக்குது தென் அதே மாதிரி உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஏ கம்யூனிகேஷன் எம்எஸ்சி டபிள்யூ வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது தென் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இருக்குது தென் எம்எஸ்சி அப்ளைட் மைக்ரோபயாலஜி இருக்குது தென் எம் எம்காம் வந்து கம்ப்யூட்டர் ஓரியேட்டட் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது தென் எம்சிஏ இருக்குது தென் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூவாக வந்திருக்க கோர்ஸ் ஆர்காலஜி அண்ட் மெயூர் காலேஜ் இருக்குது தென் அந்த ஹாஸ்பிட்டலிட்டி இல்லைங்களா அந்த டூரிசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸும் உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சிருக்குறாங்க தென் அட்மிஷன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ கீழே இருக்க பாருங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்மிஷனல் ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதானு ப்ராசஸ் போகும் நீங்கள் இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன ஸ்டிப்பு என்ன ஷிஃப்ட்டு என்ன டிகிரி என்ன கோர்ஸஸ் கொடுக்குன்னு சொல்லி கொடுக்கணும் தென் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு பர்சனல் இன்ஃபார்மேஷன் அட்ரஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பர்ன பர்மனன்ட் அட்ரஸ் கொடுக்கணும் தென் தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகாடமிக் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா உங்களோட மார்க்ஸு எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அது கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி கொடுத்தா சேவ் ஓகேங்களா தென் அது ஃபோர்த் ஸ்டெப் தான் உங்களுக்கு பேமெண்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எய்டெட் கோர்ஸு கவர்மெண்ட் கோர்ஸஸ் தென் யூஜி பிஜி உங்களுக்கு ஃபோர்னு செஷன் தான் இருக்கும் உங்களுக்கு செல்ஃப் மேனேஜ்னா ஃபோ ஆஃப்டர்நூன் செஷன்ஸ் என் ஃபஸ்ட்டு எய்டெடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜியாக பிஜியான்னு கேட்டிருக்கோம் நீங்கள் யூஜி போனீங்கன்னா இதில் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்ட் டேட் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் தான் லாஸ்ட் டேட் ஓகேங்களா அப்ளை பண்ணுறதுக்கு மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் வந்து தேர்ட்டி ஒன் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க தென் அப்ளை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட நேமு ஓகேங்களா அவங்களோட நேம் தென் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க தென் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் தென் ஜெண்டர் பேரண்ட் நேமு தென் ரிலேஷன்ஷிப்பு தென் ஆக்குபேஷன் மதர் தங்க எண்ணெய் ரிலீஜன் கம்யூனிட்டி தென் கேஸ்டு தென் அது சம் டீட்டெயில்ஸ் அட்ரஸ்லேருந்து எல்லாமே கேட்டிருப்பாங்க இதுதான் வந்து ஸ்டெப் ஒன் அண்ட் ஸ்டெப் டூவில் அவைலபிளாக இருக்கும் தென் ஸ்டெப் த்ரீல பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் உங்களோட அகாடமி டீட்டெயில்ஸ் டென்த்து என்ன ட்வெல்த் என்ன லெவென்த் என்ன உங்களோட மார்க்ஸ் என்ன கம்ப்ளீட்டாக கேட்டிருக்கோம் அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் போயிடும் ஓகேங்களா இதுதான் வந்து உங்களுக்கு இருக்க ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்களா இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணணும் பட் ஆனால் இது நீங்கள் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு டுவெல்த்து மார்க்ஸ் டெஃபினட்டாக தேவை எங்களால் இப்போதுக்கு பண்ண முடியாது நீங்கள் மார்க்ஸ் வந்ததுக்கப்புறந்தான் பண்ண முடியும் ஓகேங்களா தென் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமுக்குமே சரி அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமுக்குமே சேம் இதே இதே உங்களுக்கு நாள் உங்களுக்கு தேர்ட்டி வந்தால் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக ஆகஸ்ட் தேர்ட்டி வந்தால் தான் லாஸ்ட் டேட்டை நீங்கள் அதே டேட்டில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமுக்குமே எய்டட் ப்ரோக்ராமுக்கு ஒரு டேட்டு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம்க்கு ஒரு டேட்டில் அப்படிலாம் கிடையாது ரெண்டுத்துக்குமே சிமிலர் டேட்டு தான் இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் தென் அதேமாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் தான் அவைலபிளாக இருக்குது அப்ளிகேஷன்ஸு தென் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே நீ ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண முடியும் அதுவும் ஆன்லைனில் தான் சொல்லியிருக்கிறாங்க தென் நீங்கள் பேமெண்ட் தான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஐடியை ஒன்று க்ரியேட் ஆகும் ஓகேங்களா அப்ளிகேஷன்ஸ் வர ஐடி க்ரியேட் ஆகும் நீங்கள் எந்த மொபைலுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ நீங்கள் எந்த மெயிலிட் பண்ணுறீங்களோ அதுக்கு மூலயமா தான் நீங்கள் வந்து நீங்கள் நீங்கள் கால் பண்ணணும் ஓகேங்களா அது மூலிமா தான் நீங்கள் நீங்கள் வேறு நம்பர் வந்து கால் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு கோர்ஸுக்கு ஒரு அப்ளிகேஷன் அதையும் சொல்லிட்டாங்க தென் நீங்கள் ஏதாச்சும் அப்ளிகேஷனில் இன்கரெக்டாக இருந்தோ இல்லை வந்து ஃபாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் செலக்டட் கேண்டிடேட் வந்து உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் மூலிமா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க தென் அப்படி இல்லாமல் நோட்டீஸ் பண்ணியும் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாமல் வெப்சைட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் அட்மிஷன் டைமில் நீங்கள் என்னென்ன ஃபீஸஸ் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாலும் எல்லாமே நீங்கள் நீங்கள் பே பண்ணி ஆகணும் நீங்கள் வந்து என் கேஸ் வந்து நீங்கள் அக்காமடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே இந்த வருஷம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு ஹாஸ்டல்ஸ் அது மாதிரி எந்த அக்கோமடேஷன்ஸ் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து யாராவது டொனேஷன் அது மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த இதில் வந்து நீங்கள் எதுவுமே இது பண்ணீங்க அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் எஸ்சி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா உங்களுக்கு அவ எய்டட் கோர்சஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதை நீங்கள் மெயில் ஐடி வந்து சாஃப்ட் காப்பி சென்ட் பண்ணணும் என்னென்னதுன்னா ஆதார் கார்டும் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஒன்லி காலேஜில் மட்டும்தான் கொடுக்குறாங்க காலேஜ் கொடுக்குறது இல்லை சாரி ஆன்லைனில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தென் வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையவே கிடையாது அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா எஸ்பெஷலி ஏங்களா அப்ளிகேஷன் ஃபீ கிடையே கிடையாது நீங்கள் எத்தனை கோர்ஸ் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தென் இப்போ நீங்கள் உங்களுக்கு மெயில் அடி ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை ஆகும் வெரிஃபை பண்ணணும் உங்கள் அப் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தென் அதுக்கு ஆல்பாபெட்ரிக் கோடு ஒன்று கொடுப்பாங்க அதை வந்து ஹையர் எஜுகேஷனில் நீங்கள் வெரிஃபை பண்ணணும் தென் எஸ்சிஎஸ்டி செல்லையும் நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ்க்கான கம்ப்ளீட் டேட்டாக சொல்லியிருக்கிறாங்க தோ நீங்கள் வந்து எய்டட் கோர்ஸாக இருந்தாலும் சரி செல்ஸ் ஸ்ட்ரீமாக இருந்தாலும் சரி அதுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்கிறாங்க யூஜி பிஜி எல்லா ப்ரோக்ராமுக்குமே ஓகேங்களா நீங்கள் பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எல்லா ப்ராசஸும் ஒரேடியாக வந்து தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது இங்கே வந்து ஐடி லாகின் அது மாதிரிலாம் கிடையாது கிடையாது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஏன்னா வந்து அப்ளிகேஷன்லாம் முடிஞ்ச பேமெண்ட்டில் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து எம்சிசி ஐடி வந்து உங்களுக்கு வருது ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் உங்கள் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் எவ்வளோ வரதுனால நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டும் நீங்கள் ஒரு மெயில் லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுமோ அது மாதிரிலாம் எதுவுமே இதில் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு கம்ப்ளீட் டேட்டாஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் நடுவில் எனக்கு கேப் ஆனாலோ அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே முடியாது அது நீங்கள் பார்த்துக்கோங்க மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் காலேஜ் பற்றி தங்குவீங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேறு